வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர்லேருந்து பர்டிகுலர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பார்க்கிலிருந்து இந்த வீடியோ தொகுப்பை உங்களுக்கு வழங்குறேன். நண்பர்களே, இது மிதுன ராசிக்கு வரும் 2023 ஏப்ரல் 22 எனக்கு ஒரு குரு பேச்சு நடக்குது. இந்த குரு பேச்சு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதா இந்த வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, மிதுன ராசிக்கு போன ஒரு வருஷமாக குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்தார். மீன ராசியில் அந்த 10ஆம் வீட்டு குருங்கிறது வந்து அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில் 2022 ஒரு நல்ல காலம் அல்ல. ஆக்சுவலாக சென்ற வருடம் 2022 ஏப்ரல் 14 அன்னைக்கு நடந்த குரு பேச்சு. குரு வந்து கும்பத்திலேருந்து மீனராசிக்கு வந்தார். அந்த ஒரு வருடம் அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதே காலகட்டத்தில் ஜனவரி 17 வரைக்கும் சனி வந்து அஷ்டம சனியாக இருந்தார். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்கு சென்ற 2020, 2021, 2022 இந்த 3 வருடங்கள் நல்ல காலம் அல்ல. அஷ்டம சனி முடிந்து இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு. ஆனால் இந்த 3 மாதத்தில் கூட ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஏப்ரல் வரைக்கும் கூட அந்த அஷ்டம சனி முடிந்து 9ஆம் வீட்டில் சனி ஆட்சிங்கிற பலனை கூட நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. என்ன காரணம்? 10ஆம் வீட்டில் குரு இருந்ததுக்கு காரணம். 10ஆம் வீட்டில் குரு இருந்தால் சிவபெருமானே பரதேசியாக போயிட்டாரான். 10ஆம் வீட்டில் குரு வந்தபோது ஒன்றும் இல்லாதவராக மாறி போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ 2022 ஒஸ்ட் ஈவன் அப் டு இந்த ஏப்ரல் 22 வரைக்கும். ஆக இந்த ஏப்ரல் 22 ஏற்படக்கூடிய குரு பேச்சு மிக மிக முக்கியம் மிதுன ராசிக்கு. இந்த குரு பேச்சுக்கான பலனை நம்பர்களே நான் 3 பகுதியாக வழங்க போகிறேன். எப்படி 3 பகுதியாக வழங்க போகிறேன்னா, அதாவது குரு வந்து நேர்கதியில், அதாவது இப்போ வந்து ஏப்ரல் 22 அன்னைக்கு 2023 குரு வந்து மேஷராசிக்கு வந்துட்டார்னா, அடுத்த வருஷம் 2024 மே 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு வருடத்துக்கு அங்கே இருக்க போகிற கிட்டத்தட்ட 376 நாட்கள். இந்த 376 நாட்களும் மேசராசியில் தான் குரு இருக்க போகிறாரு. அதில் 137 நாட்கள் நேர்கதியிலையும், மறுபடியும் ஒரு அதாவது 22 ஏப்ரல்லேருந்து 6 செப்டம்பர் வரைக்கும் நேர்கதியிலையும், அதன் பிறகு வக்கரமாக ஒரு 116 நாட்களும். அது தவிர நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் வந்து எண்டில், அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் ஒரு 123 நாட்களுக்கு மே 1ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியிலையும் ட்ராவல் ஆவார். இந்த மூன்றுமே பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது மிதுன ராசிக்கு. இப்போ நான் முதலுடைய பாட்டுக்கு நான் வர்றேன் நம்பங்களே. முதல் பாட்டில் இப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். அந்த ராகுவோடு வந்து குரு சேர்றார். இப்போ ராகுவோட குரு சேர்ற பொழுது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ராகுவும் குருவும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அந்த வீடு அழிஞ்சிரும்பாங்க, அல்லது அந்த இடத்துலேருந்து ராகுவும் குருவும் கெடுதல் செய்வாங்க. பர்டிகுலராக பணம் இல்லாமல் பண்ணுவாங்க, நிம்மதி இல்லாமல் பண்ணுவாங்க, சந்தோஷம் இல்லாமல் பண்ணுவாங்க, தோக்கடிச்சிருவாங்கங்கிறது இயல்பு. அது வந்து குரு ராகு வந்து ஜென்ரலாக சேர்ந்தான். இந்த வருஷம் ஜென்ரலாக சேருது அப்படின்னா என்ன அர்த்தம்? பல ராசிகளுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை இந்த குரு ராகு செய்யும். உதாரணத்துக்கு மேஷராசி, சிம்மராசி, கன்னிராசி போன்ற ராசிகளை வந்து போட்டு ஒரு உழுக்கு உழுக்கிடுவார். அப்போ இந்த மாதிரி இருக்கிற தன்மையில் மிதுன ராசிக்கு என்னதுன்னு பாருங்கள். போன 3 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் 137 நாட்களாக முதல்ல இருக்க போகுது. அதாவது இந்த ஏப்ரல் 22 நம்மளுக்கு 6 செப்டம்பர் 2023 வரைக்கும் 137 நாட்களுக்கு முதல்ல ஒரு 67 நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் நேர் கதியில் போய், அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆல்ரெடி ராகு இருக்கார், அந்த ராகுவோடு அப்படியே அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சேர்ந்து அதை தாண்டி அந்த பக்கம் போயிடுவார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 76 நாட்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரன். உங்கள் மிதுன ராசிக்கு பரணி நட்சத்திரங்கிறது சுக்கிரன் நட்சத்திரங்கும் பொழுது சுக்கிரன் 5 கதிபதி. அப்போ 5 கதிபதியினுடைய சாரத்தில் வந்து உங்களுக்கு குரு அடி தொடர்ந்து 76 நாள் இருக்க போகிறார். ஆகவே அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, பரணி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்காமல் மொத்தமாக 137 நாட்களும் இது விபரீத ராஜயோகம். ஏன்னா குரு ராகு சேர்க்கை 3, 6, 11 கிரேட். இந்த முறை சனி பார்வையோட குரு ராகு சேர்க்கை. அப்போ ஜென்ரலாக ஒரு 300% நல்லது செய்வார்னா, இந்த முறை சனி பார்வை பெற்றதுனால அவர் ஒரு 400-500% நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனுடைய பலன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு அது லாபஸ்தானத்தில் குரு ராகு சேர்க்கை. அப்போ என்ன பண்ண போகிறாரு? உங்களை ஒரு ஏதாச்சும் ஸ்க்ளச்சில் ஒரு தொழில் ரீதியாக உங்களை அப்படி பிடிச்சு வச்சுருந்தார்னா அந்த அதில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்லாம் விளக்குறார். அன்றாட வாழ்க்கை வந்து பிக்கப் ஆகுது, பொருளாதார வாழ்க்கை வந்து பிக்கப் ஆகுது, பணம் சம்பாதிக்கிறீங்க, புது தொழில் கிடைக்கலாம், அல்லது இருக்கிற தொழில் விரிவடைஞ்சிடலாம், புது ஜனங்க உங்கள் தொழிலில் வந்துடலாம், நீங்கள் இடம் மாறலாம், தொழிலை மாற்றலாம், அல்லது தொழில் ப்ரொமோட் ஆகலாம், தொழிலை விரிவுபடுத்திடலாம், இன்னொரு யூனிட் போடலாம், பெருத்த லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை நீங்கள் துவங்கலாம். ஏன் துவங்கலான்னு சொல்கிறேன்னா, போன ஒரு வருடமாக தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்ததுனால
குரு வந்து தொழிலை தடுத்து நிறுத்திருப்பார். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வேலையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், நிறைய பேர் சம்பளம் கடைசியாக கிடைக்காம திணறி இருக்கலாம், அல்லது அவங்க திறமை கேட்ட சம்பளம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, தொழில் முன்னேற்றம், திறமை கேட்ட உத்தியோகம் கிடைக்க போகுது, உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது, பெருத்த லாபம் வருது, பெருத்த வெற்றி வருது, பெருத்த பணம் வருது. நான் பாருங்கள், ஆரம்பிச்சதுலேருந்தே நான் பணத்தை பற்றியும் லாபத்தை பற்றியும் வெற்றியை பற்றியும் பேசுகிறேன். காரணம், ஒரு ராசிக்கு 11 வீடுங்கிறது லாபஸ்தானம். அந்த 11 வீடுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னாங்க, நீங்கள் தொழிலில் அடைகிற லாபம், வாழ்க்கையில் அடைகிற லாபம், அது ஒருவேளை 2 மடங்கு 3 மடங்கு உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்தது, அது லாபம் மட்டுமே இல்லை, வெகுமதி அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் சொல்லுவோம், அன்பளிப்பு அப்படின்னு சொல்லலாம், அல்லது கடவுள் ஆசீர்வாதம் சொல்லலாம். அப்போ 11 வீட்டில் குருவராக இருக்கிறனால உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இறைவன் அருணால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மடங்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ளூக்கே ஏதாச்சும் நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு திசையோ குரு புத்தியோ நடந்து, அல்லது ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்து, அல்லது சனி திசையோ சனி புத்தியோ நடந்தால் உறுதியாக இது நடக்கும். இந்த லாபஸ்தானத்தில் ராகுவும் குருவும் சேர பொழுது நீங்கள் இந்த 3 தசாபத்தில் ஏதாச்சும் ஒரு தசாபத்தில் இருந்துட்டிங்கன்னால் நீங்கள் 5-6 மடங்கு ஜெயித்தாலும் ஆச்சரியப்படக்கல. அப்போ இது தொழில் லாபம், தொழில் விருத்தி, தொழில் வாழ்க்கை விருத்தின்னு இது எக்ஸ்ட்ராடினரியாக தொழில் சம்மந்தப்பட்டதாக எடுத்துகிட்டு போகுது. சரி, இது தொழிலோடு நிறுத்திடுமா? இல்லை, உங்கள் உடம்பையும் மனசையும் பியூட்டிஃபுல்லாக ஃபிட் பண்ணிடும். காரணம், உங்களுக்கு வந்து குரு வந்து 3-5, 7 பார்க்குறாரு. ஜென்ரலாக நம்ம குருவை மட்டும் தானே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் ராகுவை யோசிச்சு பாருங்கள், அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் குருவோடு சேர்ந்த ராகு உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ உங்கள் உடம்பும் மனசும் எக்ஸ்ட்ராடினரியாக ஃபிட் ஆயிரும். செஸ்ட்டு பகுதி, இந்த நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் குரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த நெஞ்சு குழி இருக்குவாருங்க, இந்த குழிக்கு மேல் பகுதி எல்லாம் குரு. இப்போ நம்ம மூக்கில் சுவாசிக்கிறோம், காதில் கேட்குறோம், கண்ணில் பார்க்குறோம், இதெல்லாம் வந்து குருனுடைய ஆளுமைக்குரிய இடங்கள். இப்போ குரு வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து உணவு கேட்காது. இப்போ இந்த நெஞ்சுக்குழிக்கு கீழ் இருக்கிற பகுதியெல்லாம் சுக்கரன். இப்போ வயிற்றுப்பகுதியினுடைய மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, குடல், கிட்னி, இது எல்லாமே உங்களுக்கு சாப்பாட்டையோ தண்ணியவோ கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் தண்ணி குடிக்காமலோ சாப்பிடாமலோ இருக்கவே முடியாது. ஏன்னா இது சுக்கரன் பகுதி, இன்பத்தை கேட்கும், உணவை கேட்கும், சந்தோஷத்தை கேட்கும். ஆனால் மேல் இருக்கிறது நிம்மதி, அறிவு சார்ந்த குருனுடைய ஆளுமையில் நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த மேல் இருக்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் பிக்கப் ஆயிரும். அப்போ வந்து செஸ்ட்டு அழகாக இயங்கும், நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணும், கண் பார்வை பிக்கப் ஆயிரும், தலைப்பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அப்போது உடல் உறுதி எக்ஸ்ட்ராடினரி, பர்டிகுலராக நீண்ட நாள் கோளாறுகள் அனைத்தும் சரியாயிரும். அடுத்தது, நீங்கள் எடுக்கிற முடிவில் ஜெயிப்பீங்க, அழகான புது முடிவுகள் எடுப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலோ, அல்லது உங்கள் வீட்டில் திருமண காரியம் நடக்க வேண்டி இருந்தாலோ, அது வந்து உங்களுடைய சகோதர சகோதரியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது வீட்டில் சுபகாரியம் நடக்கும், ஐ எம் ஷூர். அடுத்தது, புது வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெயர் புகழ் மரியாதை உயரும். இத்தனை நாளாக இருந்த தடைகள், வருத்தங்கள், கவலைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு அருமையான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது எக்ஸ்ட்ராடனரியாக பெயரையும் மரியாதையும் உயர்த்திடுது. தொழில் பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. உறுதியாக சொல்கிறேன், 22 ஏப்ரல்லேருந்து 6 செப்டம்பருக்குள்ளார இந்த 137 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக சில நல்ல நண்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது கூட்டாளிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாழ்க்கை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ. ஒரு விஷயம் வச்சுக்கோங்க மனசு நண்பர்களே, அதாவது நாம் நினைக்காத ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு சினிமா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சினிமாவில் ஹீரோ 10 பேர்த்தை போட்டு உதைக்கிறாரு, அதில் நம்மளுக்கு ஒரு கில்மா, அதான் நம்மளால் எவனையும் உதைக்க முடியாது, ஆனால் அவர் 10 பேர்த்து அடிக்கிறாரு, இது ஒரு வகையான சேடிசம் ஆக்சுவலாக. அதே நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் சண்டை காட்சியை நீங்கள் ரசிச்சுட்டே இருக்கீங்கன்னா, அந்த சண்டை காட்சி உங்களுடைய ஆழ்மனதில் போய் பதிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தை தரும். இதே நீங்கள் காதல் பாடல்களை அதிகமாக ரசிச்சிங்கன்னா, அந்த குளுமையான எண்ண நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் போய் பதிஞ்சு உங்களுக்கு அழகான வாழ்க்கை சூழலை அது உருவாக்கி தரும். ஆக நம்மளை அறியாமல் நம்முடைய ஆழ்மனதில் ஏதோ ஒன்று நம்ம விதைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போது நான் சொல்கிற இந்த கருத்தை நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் விதைச்சிட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முளைச்சிடும். நான் உங்களை நினைக்க வைக்கின்றேன், பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை இந்த 137 நாட்களில் கிடைக்கும் அப்படிங்கிறதை உங்களை நான் நம்ப சொல்கிறேன். தயவுசெய்து நம்புங்க, நினைங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போக போகிற ஒரு 137 நாட்கள். சரி நண்பர்களே, இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாம். அதற்கு முன்னால் நண்பர்களே, என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போது நான் ஒரு வீடியோ போட்டேன்னா
அந்த வீடியோவில் ஒரு 2 நிமிஷமாவது அல்ல 3 நிமிஷமாவது உங்களுக்கு பயனுள்ள ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லிடுவேன். அதாவது நீங்கள் பல புஸ்தகங்களை தேடுனீங்கன்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு புஸ்தகத்தில் இருக்கும். அது ஜோசப் மஃபி புக்கில் கிடைக்கலாம், நெப்போலியன் ஹில் புக்கில் கிடைக்கலாம், ஒரு ஜெர்சி புக்கில் கிடைக்கலாம், அல்லது ரோண்டபயனுடைய புக்கில் கூட கிடைக்கலாம், ஔவையார் பாடல்கள் இருக்கலாம், அல்லது திருக்குறள்லேருந்து அது வரலாம். ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக புஸ்தகத்தில் தேடுனா நான் சொல்கிற எல்லா விஷயமே இருக்கும். ஆனால் புஸ்தகத்தில் தேடுறதுக்கு உங்களுக்கு மாதக்கணக்காகலாம். ஆனால் என்னுடைய வீடியோ பார்க்குற பொழுது ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் ஒரு 2 நிமிஷம் என்னுடைய அருமையான கருத்து உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு பயன்படும். அதனால் என்னை நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறபோது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனத்தெளிவும் கிடைச்சிருது. வாழ்க்கையில் வெற்றி ரொம்ப ஈஸி நண்பர்களே. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது சப்பையான ஒரு மேட்ரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்பணும், நல்லதை மட்டுமே நம்பணும், நம்ம கெட்டதை நம்பக்கூடாது. நீங்கள் ஒரு எதிரி இருக்கிறான், எந்நேரம் எதிரியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எதிரி பூதமாட்ட பெருசாகிடுவான். எதை மறக்கிறமோ எதை மன்னிக்கிறமோ அதை நம்ம வாழ்க்கையிலேருந்து விலகிடும். அப்போ உங்கள் எதிரியை மறந்துடுங்க அல்லது மன்னிச்சிருங்க, அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, அஜித் படம் பார்க்குறீங்க, விஜய் படம் பார்க்குறீங்க, போட்டு 5000 பேர் அடிக்கிறாரு, வானத்தில் வர ஃப்ளைட்டை இங்கேருந்து டைவ் அடித்து பிடிச்சி நிலத்தில் போட்டு உடச்சிருவார். இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. எந்த எதிரியுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவன் அவனுடைய கெட்ட நேரத்தில் அழிஞ்சு போயிடுவான். அப்போ எதிரியை நீங்கள் அழிக்க நினச்சிங்கன்னா அழிக்கவே நினைக்க வேண்டாம். உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க, அவன் தானாக அழிவான். அவன் உங்களுக்கு செஞ்சது கெடுதலாக இருந்தால், அவன் உங்களுக்கு செய்தது துரோகமாக இருந்தால் அவன் பீஸ் பீஸ் ஆயிடுவான். அவன் கருமா அவனை கொன்று புதைச்சிடும். ஆனால் அது அவன் ஜாதகத்தில் இருக்கணும். அவன் ஜாதகத்தில் அடுத்த வருஷம் அழியலான்னு இருக்கலாம், அல்லது 5 வருஷம் கழிச்சு அழியலான்னு இருக்கலாம், அல்லது 10 வருஷம் கழிச்சு அழியலான்னு இருக்கலாம். நாம் அவனையெல்லாம் துரத்திட்டு போய் அழிக்கிறவனுடைய வேலை இல்லை. இந்த உலகத்தில் இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கான உரிமை நம்மளுக்கு வழங்கப்படலை, இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கான உரிமை மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கருத்துக்கள்லாம் எங்கிட்டருந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் சொல்கிறேன் நண்பர்களே, என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். சரி நம்பளை போட நம்ம 2வது பாட்டுக்கு போவோம். இந்த 2வது பாட்டு வந்து குரு வக்கரமடைஞ்சிடறார். 6 செப்டம்பர் 2023 குரு வக்கரமடைகிறார். வக்கரமடைஞ்சு 31 டிசம்பர் வரைக்கும் 116 நாட்களுக்கு இவர் வக்கரமாக இருக்கார். இந்த காலகட்டம் எப்படின்னு கேட்டேன் நண்பர்களே, அதற்குள்ள இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நண்பர்களே. இந்த வருடத்தில் இந்த குரு ராகு சேர்க்கை இந்த ஏப்ரல் 22 உங்களுக்கு அக்டோபர் 30 வரைக்கும் இருக்க போகுது. இந்த காலம் முழுவதுமே அக்டோபர் 30 வரைக்குமான இந்த 6 மாதத்தில் மொத்த உலகமும் தள்ளாடி போயிடும். ஆனால் மிதுன ராசிக்காரங்க கொண்டாட போகிறீங்க, ஒரு கிரேட் லைஃப்பை வாழ போகிறீங்க. அதனால் தயார்படுத்திக்கங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃபை நீங்கள் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளே இந்த 116 நாட்களில் செப்டம்பர் 6 டிசம்பர் 31 இந்த 2023 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாங்க, நம்மளே குரு வந்து வக்கரமாயிடறான். ராகுவோட சேர்ந்து குரு வக்கரமானா அது ஜென்ரலாகவே நல்லது, ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தனாங்க அது 6 செப்டம்பர்னு சொல்கிறோம். 7 நவம்பர் வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கார். அப்போ வக்கர சனியும் வந்து 7 செப்டம்பர் வரைக்கும் குருவை வந்து பார்க்குறதுல பார்வையினுடைய பலவீனத்தில் அவர் இருக்கார். ஆனால் குரு ராகு சேர்க்க எனிவே ப்ராஃபிட் வரும்னு தான். அப்போ என்னத்துன்னு கேட்டினாங்க, இந்த 116 நாட்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அதிக ட்ராவலிங் இருக்கும், கடல் கடந்து போகலாம், நாடு கடந்து போகலாம், வேறு ஸ்டேட்டுக்கு போகலாம், புது முயற்சிகள் எடுக்கலாம், நீங்கள் டயர்டாகலாம், அதிகமாக உழைப்பீங்க, அதிகமாக அலைவாங்க, ஆனால் ரீச் ஆயிடுவீங்க. டெஃபினட்டாக சொத்து விருத்தி இருக்குது, டெஃபினட்டாக சுக விருத்தி இருக்குது, டெஃபினட்டாக உங்களுடைய அறிவு மனதும் உடலும் ஜெயிக்குது. ஏன்னா அறிவு மனது உடலுங்கிறது ராகு பார்வையில் இருக்கிற உங்களுடைய ராசி. அப்போ அது வந்து கிரேட்டாக இருக்குது. கடைசி 2 மாதத்தில் ராகுக்கு பேச்சு நடந்துருவார், பரவாயில்ல. ராகுக்கு பேச்சு நடந்தாலும் உங்களுக்கு அதனால் எந்த ஒரு குறையும் இல்லை. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுது. உங்களுடைய சந்தோஷம் உயருது, உங்களுடைய மனத்தெளிவு உயருது, உங்களுடைய பயிர்ப்புகள் மரியாதை அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகுது. உங்கள் நண்பர்களோடு நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இந்த 116 நாட்கள்ங்கிறது ஒரு பூமியை ரெடி பண்ணுற மாதிரி, உங்கள் வாழ்க்கையை ரெடி பண்ணலாம், உங்கள் தொழிலை விசாலப்படுத்திக்கலாம், உங்கள் தொழிலில் ஒரு அசைன்மெண்ட் எடுத்து அட்டகாசமாக செய்யலாம், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ராடினரி லாபம் கிடைக்கும், எக்ஸ்ட்ராடினரி வெற்றி கிடைக்கும். எது குறைவாக இருக்கலாம்னா ஒரு மைல்டு பீஸ் ஆஃப் மைண்டு. குரு வக்கரமாக இருக்கிறனால உங்களுக்கு நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அல்லது திருப்தி குறைவாக இருக்கலாம். அதை தவிர இந்த 116 நாட்கள் கிட்டத்தட்ட முதல் 137 நாட்கள் எப்படி சொன்னேன் அதற்கு சமமாகவே தொடரும். லாபத்தில் குறையில, வெற்றியில் குறையில, முடிவுகளில் குறையில, எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க, பெயர்ப்புகள் மரியாதை உயருது, வாழ்க்கை துணை நன்றாக இருக்கிறாங்க, பார்ட்னர்ஸ் நல்லா இருக்காங்க, புதுசாக ஏதோ சுப நிகழ்ச்சிகள் சுப வாழ்க்கை கிடைக்குது, அட்டகாசமான ஒரு வாழ்க்கையை விருத்தி நோக்கி போகிறீங்க, ஹார்ட் ஒர்க்கிங் மெக்கானிக்கல் லைஃப்பில் வந்து நல்லா இருக்கிறீங்க, லைட்டாக டயர்டாகிறீங்க, அதிகமாக டைம் எடுத்துக்கிறீங்க,
அல்லது சின்ன விஷயங்கள், உதாரணத்துக்கு இன்னைக்கு நாளைக்கு நடக்க வேண்டியது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நடக்கலாம். ஒரு மைல்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப் டு 10% அது சாத்தியம் இருக்குது. அதை தவிர எந்த கவலையும் இல்லை. இந்த 116 நாட்களும் அருமையான 116 நாட்கள் தான் நண்பர்களே. அருமை ஃபைன் நம்பரில் இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். குரு வந்து இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். 31 டிசம்பரில் 2023 இந்த வருஷம் கடைசி தேதியில் வக்கர நிவர்த்தி காலையில் 6 மணிக்கு ஆகிறார். அதுலேருந்து நெக்ஸ்ட் இயர் May 1 2024 வரைக்கும் 123 நாட்களுக்கான பலனுக்கு நேருகதியில் இப்போ குரு டிராவல் பண்ண போகிறாரு. அதற்கான பலனை சொல்கிற நம்பளே. அதற்கு முன்னால் இந்த தன்மையை பற்றி நான் ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு விளக்கணும். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, மிதுன ராசி இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருடத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, சரியாக கவனிக்காம விட்டீங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க ஒரு பேச்சுக்கு. அது எப்படி சார் கேர்லெஸ்ஸாக இருப்போம்னா, நீங்கள் நிறைய பேர்த்துட்டு பணம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய எதிரிகள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அல்லது கடமைகள் இருக்குது நீங்கள் செஞ்சே தீரணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஒரு வருடத்தில் அந்த எதிரி உங்களை பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டான், அந்த கடமைகள் உங்களை பெருசாக ஞாபகப்படுத்தாது, கவலை ஒன்றும் பெருசாக இருக்காது, கவலை இருந்தாலும் எல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ சாப்பிட்டுட்டு தூங்கினாலும் நல்ல நேரம் தான், சாப்பிட்டுட்டு உழைச்சாலும் நல்ல நேரம் தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிடாதீங்க, இந்த ஒரு வருடத்தை பயன்படுத்திடுங்க. எவ்வளோ மூர்க்கமாக பயன்படுத்துகிறீங்களோ, எவ்வளோ நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறீங்களோ, எவ்வளோ தைரியமாக பயன்படுத்துகிறீங்களோ, இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 3 மடங்கு ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒரு 50% ஜெயிக்கலான்னு இருந்துச்சுன்னா நீங்கள் 100-150% ஜெயிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் 100% ஜெயிக்கலான்னு இருந்துச்சுன்னா நீங்கள் 10 மடங்கு முயற்சி பண்ணுங்கள், 6 மடங்குக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் முயற்சித்தால் 100 மடங்குக்கு மேலே நல்லா இருப்பீங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள், அறிவுள்ள ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் அப்படியே எடுத்து ஸ்டாண்டில் போட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசுகிறத அப்படியே தேதிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள். இத்தனாந்தேதிக்கு இது இப்படி இருக்குது, இந்த திசை, இந்த புத்தி, இப்போ சனி திசை சுக்கர புத்தியில் எனக்கு ராகு அந்த நடக்குது, இந்த ராகு வந்து இந்த வீட்டில் இருக்கிறான், லாபஸ்தானத்தில் ராகு இருக்கான், ராகு அந்தரம் இந்த 6 மாத காலம் அப்படி கொளுத்து எடுத்துடலாம். அந்த 6 மாதத்தில் 5 மடங்கு ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்கும். ஃப்ளூக்கியா இப்போ சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து பெரிய பதவிக்கு வந்துற மாதிரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர் வந்து பட்டுன் ரஞ்சி டிராஃபியில் ஒரு டபுள் செஞ்சு ட்ரிபிள் செஞ்சு அடித்து அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே போய் டெஸ்ட் டீம் விளையிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு க்ரௌத் வந்து ஒரு 6 மாதம் 8 மாதத்துலேயோ அது 1 வருஷத்துக்குள்ளாரையோ கண்டிப்பாக மிதுன ராசிக்கு கிடைக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுடைய சரியான வேவ்லேருந்து கிடைக்கல, சரியான அஸ்ட்ராலஜர் இல்லைன்னா எனக்கு மெயில் போடுங்க, நாம் சேட் பண்ணலாம், நம்ம சேட் பண்ணிட்டு வீடியோ காலில் வரலாம், பேசலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன எய்ம் பண்ணணும், என்ன ரீச் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி எய்ம் பண்ணி ரீச் பண்ணோம்னா ஒரு வேளை நம்ம 2000 படி உயரத்துக்கு மேலே வரலான்னு ஆசைப்பட்றோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 படி ரீச் பண்ணிட்டோம்னா கூட அது சக்ஸஸ் தானே. ஸோ இட் இஸ் எ கிரேட் டைம் டு யூட்டிலைஸ், நல்ல நேரம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ராயல் டைமு. அதனால் நல்லா திட்டம் போட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க நண்பர்களே. சரி நம்ம இப்போ நம்ம பலனுக்கு வருவோம். நம்மளால் இந்த காலகட்டம் எக்ஸ்ட்ராடினரி. ஏன் எக்ஸ்ட்ராடினரி சொல்கிறேன்னா, குரு வந்து அஸ்வின் நட்சத்திரத்தில் ஒரு 33 நாள் நேர்கதியில் ட்ராவல் பண்ணுவார். அந்த 33 நாள் நேர்கதியில் ட்ராவல் பண்ணுற போது உங்களுக்கு கேது வந்து 4வீட்டில் இருப்பார். வானத்தில் கேது பயிற்சி வந்து இந்த வருஷம் அக்டோபர் 30 2023 இப்போ 5வீட்டில் இருக்கிற கேது 4வீட்டுக்கு போயிடுவார். அந்த கேது சாரத்தினுடைய குரு சாரம்ங்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் பார்த்தினாங்க ராகு வந்து 10வீட்டில் இருப்பார். அப்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாங்க, உற்சாகமாக இருக்கும், இடம் மாறுவீங்க, தன்மை மாறுவீங்க, பழக்க வழக்கம் மாறுவீங்க மாதிரி அதை கொண்டுட்டு போகும். திரும்ப என்ன ஆயிருன்னா, பரண் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு 2 பிப்ரவரி வருவார். பிப்ரவரி மார்ச் April 17 வரைக்கும் ஒரு 75 நாள் அப்படியே பியூட்டிஃபுல்லாக சுக்கன் நட்சத்திரம் ட்ராவல் பண்ணுவார். உங்களுடைய மிதுன ராசிக்கு சுக்கன் 5 குறிவன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த 75 நாள். அதன் பிறகு அவர் வந்து சூரிய நட்சத்திரத்தில் 15 நாள் மட்டும் இருக்கார். அந்த 15 நாள் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கிற பொழுது குருவும் சூரியனும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சேர்ந்துருக்கார். அப்போது பீக்கஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த மொத்தம் 376 நாளில் பெஸ்ட்டு நாட்களும் இந்த 15 நாட்களாகவும் இருக்கலாம், அதற்கு முன்னால் வந்து 75 நாட்களாகவும் இருக்கலாம், அல்ல அதற்கு முன்னால் இப்போ நடக்க போகிற 33 நாட்களாகவும் இருக்கலாம். ஆக இந்த 123 நாட்கள் பணமழை பெய்யலாம், சந்தோஷ மழை பெய்யலாம், வெற்றி மழை பொழியலாம், கடவுள் உங்கள் முன்னாலே தோன்றினாலும் தோன்றலாம், மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஃபிட்னஸ் கிடைக்கும், தொழில் லாபம் எக்ஸ்ட்ராடினரி, 5 மடங்கு 10 மடங்கு முயற்சி பண்ணுங்கள், ஒரு 2 மடங்கு 4 மடங்கு அதை அடைஞ்சிடலாம். கேட்டதே இறைவன் கொடுப்பான்ருக்குது, கேளுங்க, கடவுள் கொடுத்துருவாரு. என்ன எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிரும், எதை நினைக்கிறீங்களோ இப்போ ஆள் மனதில் ஒன்று நினைச்சிங்கன்னா அது உங்கள் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். 4 நாளைக்கு ஏங்கிறது, 5வது நாள் உட்டுறது, 6வது நாள் கெட்ட வார்த்தை பேசுறது, எனக்கு ஒன்றும் ஒரு மயிர் நடக்கலை இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது, இப்படி இருக்கக்கூடாது. நடக்காட்டி சரி அதை நம்ம நம்பணும்.
ஏன்னா நம்ப நம்பத்தான் நம்ம நம்புறது பழிக்கும். நம்பலினா ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் ஏழையாக இருக்க பழகிட்டீங்க, நீங்கள் நடுத்தர குடும்பத்தில் வாழ பழகிட்டீங்க, ஒரு சில நடுத்தர சித்தாந்தங்களை நீங்கள் நம்பிட்டீங்க. உதாரணத்துக்கு பணம் வந்தால் பிரச்சனை வந்துடும் சொல்லி சினிமா பாடல்கள் நிறைய இருக்குது. பணம் வந்துச்சுனாலே பிரச்சனை வந்துடும், அதனால் பணம் கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்னு ரஜினியும் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் பார்ட்டி நடத்துகிற போது எப்படி நடத்திருப்பார்? பணம் இல்லாமல் நடத்திருப்பார். இல்லை ரஜினிகாந்த் சார் இப்போ ஏழையாக இருக்கார் கிடையாது. அதாவது போதிக்கப்பட்டது வேறு, எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பணத்தை நினைங்க, அன்பை நினைங்க, சந்தோஷத்தை நினைங்க, அதை உங்கள் வாழ்க்கையில் கவர்ந்தெழுங்கள். இந்த 123 நாட்கள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை வெற்றி, உடல்நலம் கிரேட்டஸ்ட், டயர்டாகுது, ட்ராவல் பண்ணுறீங்க, மீட் பண்ணுறீங்க, வண்டி வாகனம், புது வீடு, புது வாகனங்கள், புது சொத்து, ஊர் மாறுறது, தன்மை மாறுறது, கடனை கட்டுக்குள்ளார வச்சுக்கிறது, கடனை அழிச்சிறது, புது கடன் வாங்கிறது, புது பார்ட்னர், புது நண்பர்கள், அற்புதமான சுபவிருத்தி, அப்பாவுடைய யாதில் கிரேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஹார்ட் ஒர்க்கிங், கிரேட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஆல்சோ. அப்போது மேஜிக்கலாக ஜெயிக்கிறதுக்கான காலம் இந்த 123 நாட்கள். நான் மிதுன ராசியாக பிறக்கலையேன்னு எனக்கு ஏக்கமாக இருக்குது. நான் மட்டும் மிதுன ராசியாக பிறந்திருந்தேன்னா இந்த 123 நாட்கள், இந்த 4 மாதத்தில் நான் 40 மடங்கு ட்ரை பண்ணுவேன், 10 மடங்காக தாண்டிடுவேன். நீங்களும் முயற்சி செய்யுங்க, ஒரு கிரேட் வெற்றியை நோக்கி போங்க. தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை, எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுமா ஆசைப்படுறோம்ல, இந்த ஆசைப்படுறதெல்லாம் இங்கே நடக்கி அப்படியே நடந்துருங்கிறதுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. இப்போ கனவு இருக்குது, பழிச்சாலும் பழிக்கலாம், கண்டிப்பாக பழிக்காது. ஆக்சுவலாக ஆசை ஒருவேளை நடக்கலாம், ஆனால் நம்பிக்கையே ஒரு நம்பிக்கையோடு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எதிர்பார்ப்பாக மாறிடும். நம்பிக்கையோடு ஆசைப்பட்டால் அது எதிர்பார்ப்பு, உங்கள் எதிர்பார்ப்பு அத்தனை நடக்கும். இது சைக்காலஜி, நம்முடைய மூளை அப்படி தான் படைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியுமா நம்முடைய மூளை உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோடையுமே ஆள் மனதில் கனெக்டடாக இருக்குது. நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வலது பக்கத்து மூளை. இந்த வலது பக்கத்து மூளையுடைய நினைவுகள் எல்லோர்த்தோடையும் தொடர்பு இருக்குது. நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு பணம் வரும்னு நம்புனீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு ஆள் இந்த மூளையே கனெக்ட் பண்ணிடும். அது ஒரு மெயில் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, மெசேஜ் மூலமாகவோ, நண்பர் மூலமாகவோ தொடர்புகள் ஏற்பட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எக்ஸ்ட்ராடனரியா, நான் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கேன், அந்த குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்கிறா. நான் ஒன்றுமே சொல்ல, அந்த குழந்தையை படிப்பு மேலே நீ ஆசை வை, அந்த அந்த படிப்பை நேசி, படிப்பை நம்பு. நம்புனாலே உனக்கு படிப்பு வந்துடும். எனக்கு படிப்பு வரும் நம்புனாலே படிப்பு வந்துடும். ரொம்ப ஈஸி. ஓம் ஐம் வாக்தேவே நமகன்னு சொன்னாலே படிப்பு வந்துடும். அந்த மந்திரம் சொல்கிறதுல படிப்பு வந்துடும் நம்பணும்னா அது மந்திரம். படிப்பு வரும் நம்ம நம்பலினா அது வெறும் வார்த்தை. எல்லாமே நம்பிக்கை தான். நம்புங்க, மிதுன ராசி கிரேட்டாக வாழ போகிறீங்க. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து என்னவா ட்ராவல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, எனக்கு மெயில் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் பண்ணலாம், எக்ஸ்ட்ராடனே ஜெயிக்கலாம், வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நான் நினச்ச மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி காரியத்தை அடையிற வழி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.